வேளாங்கண்ணியில் முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் போலியான வாடிக்கையாளர்கள் பெயரில் நகைகளை அடகு வைத்ததாக கூறி 1,16,00,000 ரூபாய் பண மோசடி. வங்கி மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் தனியார் நகை அடகு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் நாகை மாவட்டம் திருக்குவளை மாவூரைச் சேர்ந்த சத்யபிரகாஷ் கிளை மேலாளராக பணியாற்றி வருகிறார். இதே நிறுவனத்தில் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கிழக்கு தெருவைச் சேர்ந்த ஐஸ்வர்யா, வேளாங்கண்ணி செபாஸ்டியன் நகரைச் சேர்ந்த ராஜ்குமார், திருப்பூண்டி அக்ரஹார தெருவைச் சேர்ந்த சங்கீதா ஆகியோர் வாடிக்கையாளர் சேவை நிர்வாகிகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கிளையில் தணிக்கை நடந்தது. அப்போது பாதுகாப்பு பெட்டக அறையில் இருந்த நகை பாக்கெட்டுகளை காணவில்லை. இது குறித்து தணிக்கை அதிகாரிகள் திருச்சி மண்டல பகுதி மேலாளர் ஜூலியஸ் ஜோபர்ட் அருணிடம் தகவல் தெரிவித்தனர். இதன் பெயரில் ஜூலியஸ் ஜோபர்ட் அருண் நாகை எஸ்பி ஜவஹரிடம் கடந்த 1ஆம் தேதி புகார் செய்தார். இந்த புகார் மனு நாகை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். இதில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் 2021ஆம் ஆண்டு நவம்பர் வரை கிளை மேலாளர் சத்யபிரகாஷ் உட்பட 4 பேரும் சேர்ந்து வாடிக்கையாளர் பெயரில் போலியாக ஆவணங்கள் தயார் செய்து பணத்தை கையாடல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்படி 33 போலியான வாடிக்கையாளர்கள் கணக்கு தொடங்கி 1,359 கிராம் போலியான ஆபரணங்கள் அடங்கிய 39 பாக்கெட்டுகள் வைத்துள்ளது. மேலும் உறுதிமொழி ஆபரணத்தில் 39.5 கிராம் எடை நகையை 53 கிராமாக உயர்த்தி அடகு வைத்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த பணம் போக மீதமுள்ள பணத்தை கையாடல் செய்தது. பாதுகாப்பு அறையில் உள்ள பணப்பெட்டியிலிருந்து ரூபாய் 15,76,065 முறைகேடாக பயன்படுத்தியது என மொத்தமாக 1,16,38,080 கையாடல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நாகை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கிளை மேலாளர் சத்யபிரகாஷ், ஐஸ்வர்யா, ராஜ்குமார், சங்கீதா ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.